ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல நம்ம செக்ல இருக்கிற இந்த முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் பார்க்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஒரு செக்ல வந்து யார டிராயர்னு சொல்லுவோம், அதான் ஃபர்ஸ்ட் ஒன். டிராயர்னு யார சொல்லுவோம்னா, இந்த செக்ல இங்க கீழே சைன் பண்றாங்க தெரியுமா, சோ இதுல வந்து தியாங்கிறவங்க சைன் பண்ணிருக்காங்க. சோ தியாங்கிறவங்க தான் யாருன்னு பாத்தீங்கன்னா டிராயர். யாரு? தியா. ஓகேவா? சரி, டிராயிங்கிறது யாரு? டிராயிங்கிறது யாருன்னா, செக்கை எங்க கொண்டு போய் நம்ம பணம் ஆக்க முடியும்? பேங்க்ல. சோ பேங்க்ங்கிறது தான் இங்க டிராயிங். இது எந்த பேங்கா வேணாலும் இருக்கலாம். ஓகேவா? சோ கலெக்ஷன் போட்டோம்னா வேற பேங்க்ல கொடுப்போம், இல்ல எஸ்பிஐலயே போய் கேஷா எடுக்கிறாங்க. இது வந்து அக்கௌண்ட் பே கிடையாது, கேஷா எடுக்கிறாங்க. சோ அக்கௌண்ட் பே செக்குக்கும் ஓபன் செக்குக்கும் டிஃபரன்ஸ் வந்து நம்ம இன்னொரு வீடியோ போட்டிருப்பேன், அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல போறேன், அது பாத்தீங்கன்னா தெரியும். சோ இதை வந்து எஸ்பிஐல கொண்டு போய் கொடுக்கறாங்கன்னா எஸ்பிஐ தான் இங்க டிராயி, இல்ல வேற பேங்க்ல கொடுத்தாங்கன்னா அந்த பேங்க் தான் வந்து டிராயி. ஓகேங்களா? ஓகே. இப்ப அடுத்தது பேய். யாருக்கு நம்ம பே பண்றோமோ அவங்க தான் பேய். இங்க யாருக்கு பே பண்றோம்? இங்க கிஷாந்த்ங்கிறவங்களுக்கு. சோ பேய் இங்க யாரு நமக்கு? கிஷாந்த். ஓகேவா? ஓகே. ஹோல்டர் அப்படிங்கறது யாரு? யாரு வந்து ஹோல்டர்னா என்ன? நம்ம கையில ஹோல்டு பண்ற மாதிரி. செக்கை யார் கையில வச்சிருக்காங்களோ அவங்கதான் வந்து ஹோல்டர். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப இந்த செக்கை வந்து கிஷாந்த் வந்து என்ன பண்றாருன்னா, எஸ்பிஐல போய் போய் கொடுத்துட்டு இந்த 1000 ரூபீஸ் வாங்குறதுக்காக போறாரு. ஏன்னா இது ஓபன் செக். சோ என்ன பண்றாரு? பின்னாடி வந்து கிஷாந்த், இது வந்து பேக்ஸ், இது ஃப்ரண்ட் சைடு, இது பேக் சைடு வச்சுக்கோங்க. இப்ப கிஷாந்த் சைன் பண்ணிட்டாரு, சைன் பண்ணிட்டு இந்த 1000 ரூபீஸ் கையில வாங்கிட்டாரு அப்படின்னா, இதுல ஹோல்டர் யாரு? கிஷாந்த். சப்போஸ் கிஷாந்த் வந்து என்ன பண்றாருன்னா, நான் இந்த செக்கை வந்து பே டு சங்கர் அப்படின்னு கொடுக்கறாருன்னு வச்சுக்கோங்க. சோ இங்க சங்கர்ங்கிறவர் திரும்ப என்ன பண்றாரு? இவர் வந்து கிஷாந்த் சைன் பண்ணிட்டாருங்க, அடுத்தது சங்கர்ங்கிறவர் சைன் பண்ணி இந்த பணத்தை வாங்கிடுறாரு. சோ இதுல பாத்தீங்கன்னா, இந்த இப்ப யார் வாங்குறா? இத சங்கர் தான் வாங்குறாரு. சோ சங்கர் தான் இங்க யாரு? இத ஹோல்டர். சோ இக்கடி யார் வந்து ஹோல்டு பண்ணிருக்காங்க அந்த செக்கை அப்படிங்கறதா யாரு? ஹோல்டர். சோ இப்ப இந்த இடத்துல யார் ஹோல்ட் பண்றா? சங்கர். சப்போஸ் சங்கர் கொடுத்துருக்காங்க, சங்கர். சோ அவங்க தான் யாரு? ஹோல்டர். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஹோல்டர் இன் டியூ கோர்ஸ். சோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். இது ஆக்சுவலா ஒரு பெரிய டாபிக், நான் சிம்பிளா சொல்றேன். ஹோல்டர் இன் டியூ கோர்ஸ் அப்படின்னா என்னன்னா, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப வந்து தியா கிட்ட இருந்து கிஷாந்த் வந்து கடனா வாங்குறாங்க 1000 ரூபாய் அப்படின்னா, கிஷாந்த் வந்து ஹோல்டர் இன் டியூ கோர்ஸ் கிடையாது. ஓகே, சரி. அப்ப எப்ப வந்து ஹோல்டர் இன் டியூ கோர்ஸ் ஆவாங்க அப்படின்னா, ஒரு 4 கண்டிஷன் இருக்கு. அந்த 4 கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணா மட்டும்தான் ஹோல்டர் இன் டியூ கோர்ஸ் சொல்லுவாங்க. என்னென்ன 4 கண்டிஷன் பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, அவர் வந்து இது இந்த செக்கோட ஹோல்டரா இருக்கணும். சரி, கிஷாந்த்ங்கிறவங்க இந்த செக்கோட ஹோல்டரா? கரெக்ட். இப்போ இதை கன்சிடர் பண்ணாதீங்க, இந்த பே டு சங்கரை எடுத்து விட்டுருங்க. ஓகேவா? சோ இப்ப யார் ஹோல்டரு? கிஷாந்த் தான் ஹோல்டர். ஓகே, ஃபர்ஸ்ட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைடு. செகண்ட் கண்டிஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, கன்சிடரேஷன் சொல்றாங்க. கன்சிடரேஷன், நான் இப்ப சொன்ன மாதிரி கடன் வாங்குறதுக்கு பேர் கன்சிடரேஷன் கிடையாது. ஓகேவா? சப்போஸ் தியா கிட்ட இருந்து ஒரு பிசினஸ், இவங்க ரெண்டு பேரும் ஒரு பிசினஸ் பார்ட்னர்னு வச்சுக்கோங்க, சாரி இவங்க ரெண்டு பேரும் ஒரு பிசினஸ் பண்றாங்க. சோ இவங்க கிஷாந்த் வந்து சப்ளை பண்ண கூட்ஸுக்கு தியா பணம் கொடுக்கணும். சோ அதுக்காக இந்த செக் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அதுதான் வந்து கன்சிடரேஷன். ஓகேவா? சோ இந்த இடத்துல கன்சிடரேஷன் இருக்கான்னு பாக்கணும். சோ இந்த மாதிரி ஒரு கன்சிடரேஷன் இருந்தது அப்படின்னா, சோ அது வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுதுன்னு அர்த்தம். புரியுதா உங்களுக்கு? கன்சிடரேஷன் அங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். தேர்ட் ஒன் என்னன்னு பாத்தீங்கன்னா, நமக்கு டியூ டேட்டுக்குள்ள இருக்கணும். நான் ஃபர்ஸ்ட் லாஸ்ட் வீடியோ பாத்திருந்தீங்கன்னா தெரியும், ஜென்ரலா செக்கோட வேலிடிட்டி வந்து 3 மந்த்ஸ் இல்லையா. சோ அந்த 3 மந்த்ஸ்க்குள்ளதான் அந்த செக்கை கொண்டு போய் கொடுக்குறாங்களா? ஓகே, அப்போ தேர்ட் ஒன்னும் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஃபோர்த் ஒன் என்னன்னு பாத்தீங்கன்னா, இது வந்து குட் ஃபெய்த்தா இருக்கணும். குட் ஃபெய்த்னா என்ன? இந்த கிஷாந்த் வந்து எந்த ஃபோர்ஜரியும் பண்ணிருக்க கூடாது. சோ தியா கிட்ட இருந்து கரெக்டா தான் வாங்கியிருக்கணும். அதே மாதிரி இப்ப 1000 ஒன்லின்னு இருக்கு. இந்த செக்கை வந்து ஆல்டர் பண்ணி இப்ப 10,000 மாத்திட்டு இங்க 10 மாத்தி ஏதாவது ஒண்ணு, இப்ப 51,000, 11,000. சோ இதெல்லாம் எப்படி ஈஸியா மாத்த முடியுமோ, ஏதாவது ஒரு ஆல்டர் பண்ணி ஃபோர்ஜரி பண்ணிருந்தா அப்படின்னா அது வந்து கிடையாது. ஓகேவா? சப்போஸ் எல்லாமே கரெக்டா தான் இருக்கு, குட் ஃபெய்த்ல தான் போயிட்டு இருக்கு அப்படின்னா, சோ அது வந்து அதுவும் வந்து வரும். சோ இது எல்லா கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆனாதான் என்னது? ஹோல்டர் இன் டியூ கோர்ஸ் சொல்லுவாங்க. ஓகேவா? அப்படி இல்லைன்னா ஹோல்டர் இன் டியூ கோர்ஸ் கிடையாது.
ஓகே. நெக்ஸ்ட் வந்து பேமெண்ட் இன் டியூ கோர்ஸ். பேமெண்ட் இன் டியூ கோர்ஸ்னா என்ன? இப்ப சப்போஸ் ஒருத்தர் வந்து இதே செக் எடுத்துக்கோங்க. இப்ப கிஷாந்த் வந்து இது வந்து பே வாங்கறதுக்கு வராரு. நம்ம எப்ப பே பண்ணுவோம்? இப்ப வந்து செக்கோட டீடைல்ஸ் எல்லாமே கரெக்டா இருக்கான், டேட் வந்து கரெக்டா இருக்கான்னு பாப்போம், அமௌண்ட்டும் இதுவும் ஃபிகரும் கரெக்டா இருக்கான்னு பாப்போம். சோ சைன் மெயினா கரெக்டா இருக்கான்னு பாப்போம். சோ எல்லாமே கரெக்டா இருந்தா தானே பே பண்ணுவோம். சப்போஸ் ஏதாவது தப்பா இருந்து நம்ம பே பண்ணோம்னா நம்ம என்ன ஆகும்? நம்ம என்ன ஆக்ட் கீழே வரமாட்டோம். சோ இது வந்து மெயினா செக் எல்லாமே என்ன ஆக்ட் கீழே வரும்? நமக்கு நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட் 1881 கீழே தான் வரும். சோ நம்ம இதுக்கு தப்பா பண்ணிட்டோம்னா நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம தான் அதுக்கு லயபிள் ஆகுமோ தவிர மத்த ஃபோர் இது பண்றவங்க வேற யாரும் லயபிள் ஆக மாட்டாங்க. சோ இந்த இடத்துல எல்லா டீடைல்ஸும் நம்ம செக் பண்ணி குடுக்கறோமா இல்லையா? சோ அதுதான் வந்து பேமெண்ட் இன் டியூ கோர்ஸ். சோ எல்லாமே கரெக்டா இருந்தும் வேற ஏதோ ஃபோர்ஜரி செக்கே வந்து ஃபோர்ஜரி ஆயிருக்கு அப்படின்னா அது நம்ம பொறுப்பு கிடையாது. சோ நம்ம இருக்கிற டீடைல்ஸ் எல்லாம் நம்ம எதெல்லாம் பாக்கிறோமோ அதெல்லாம் கரெக்டா இருந்திருக்கு. சப்போஸ் இந்த இடத்துல வந்து அக்கௌண்ட் பேஜ் செக் கொடுத்துட்டோம், நான் வந்து கிஷாந்த் கேஷா கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க. அப்ப வந்து நான் இதுல வந்து பேமெண்ட் இன் டியூ கோர்ஸ்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஏன்னா அது வந்து கிராஸ்ட் செக் தான், அக்கௌண்ட்ல போட வேண்டியது எப்படி நான் கேஷா கொடுக்க முடியும்? சோ இந்த இடத்துல நான் வந்து லயபிள் ஆயிட்டேன். சோ இந்த மாதிரி இருக்க கூடாது. சோ பேமெண்ட் இன் டியூ கோர்ஸ்னா எல்லாம் கரெக்டா பார்த்து கொடுக்கறோமாங்கிறதா பேமெண்ட் இன் டியூ கோர்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து நெகோசியேஷன். நெகோசியேஷனுங்கிற மீனிங்கே அர்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா நான் வந்து இன்னொருத்தவங்களுக்கு அதை கொடுக்குறேன் அப்படிங்கறதா. ஏன்னா இது இப்ப செக்குங்கிறதே நெகோசியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்டிவிட்டில தானே வரும். செக், ப்ராமிசரி நோட்டு, பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து இப்போ ப்ராமிசரி நோட்னா ஒன்னும் இல்ல, நம்ம ரூபா நோட்டு. இப்போ 100 ரூபாய் நோட்டை நான் மட்டுமே சும்மா எப்பவுமே கையில வச்சிருக்கேன் இல்ல, இன்னொருத்தவங்களுக்கு கொடுப்பேன் இல்லையா? அதே மாதிரிதான் செக்கு நானே வச்சிருக்க மாட்டேன், நான் ஒருத்தவங்களுக்கு பேமெண்ட் பண்றதுக்காக கொடுப்பேன். சோ ஒருத்தவங்களுக்கு இன்னொருத்தவங்களுக்கு நம்ம குடுக்குறோம், டிரான்ஸ்பர் பண்றோம் இல்ல குடுக்குறோம் அவங்களுக்கு, அவங்களுக்கு வந்து பணம் எடுக்கிறதுக்கோ இல்ல நம்ம குடுக்க வேண்டி இருக்கு. சோ இந்த மாதிரி இதுக்காக யூஸ் பண்றதா என்னது நெகோசியேஷன் சொல்றது. அதே எண்டோஸ்மெண்ட் அப்படின்னா என்ன? இப்ப நான் இங்க பாருங்க, இப்ப தியா வந்து கிஷாந்துக்கு குடுக்குறாங்க. ஓகேவா? குடுத்துட்டாங்க. அப்போ கிஷாந்த் வந்து பின்னாடி சைன் பண்றாங்க தெரியுமா? சைன் பண்ணிட்டு அந்த பணத்தை எடுக்கிறாங்க. சோ அதுக்கு பேரு தான் எண்டோஸ்மெண்ட். நான் வந்து ப்ராமிஸ் பண்றேன், இந்த ப்ராமிஸ வந்து நான் வந்து எடுத்துக்கிறேன்னு சொல்றேன். அல்லது இப்ப வந்து இத வந்து நான் வந்து பே டு சங்கர்னு எழுதுறேன் இல்லையா, பே டு சங்கர்னு எழுதிட்டு சங்கருக்கு குடுக்கறேன், சங்கருக்கு கன்ஃபார்மா குடுக்கறேன்னு நான் இங்க சைன் பண்ணிருக்கேன் தெரியுமா? அதுக்கு பேரு தான் எண்டோர்ஸ்மெண்ட் அப்படின்னு சொல்றது. எண்டோர்ஸ்மெண்ட்ல நிறைய டைப்ஸ் இருக்கு, அது இன்னொரு வீடியோல பாக்கலாம். ஜஸ்ட் எண்டோர்ஸ்மெண்ட் தான் இவ்வளவுதான். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டேட். சோ டேட் எப்பவுமே நம்ம என்ன பண்ணும், 3 மந்த்ஸ்க்குள்ள இருக்கான்னு நம்ம கண்டிப்பா செக் பண்ணிக்கணும். சப்போஸ் போஸ்ட் டேட்டடாவோ இல்ல ஆன்டிடேட்டடா இல்லனா ஸ்டேல் இருக்க, ஸ்டேலா இருக்கக்கூடாது. சோ அதெல்லாம் என்னங்கிறது நான் இன்னொரு வீடியோல சொன்னேன், அதை பாத்தீங்கன்னா தெரியும். அடுத்தது வந்து ஆர்டர் ஆர் பியரர் செக். இதுவும் லாஸ்ட் வீடியோல சொன்னேன், இருந்தாலும் சொல்றேன். ஆர்டர் அப்படின்னா இப்ப வந்து கிஷாந்த் இந்த பியரரை அடிச்சு விட்டுட்டாங்கன்னா கிஷாந்துக்கு மட்டும்தான் கொடுக்கணும்னு அர்த்தம். பியரர் அப்படியே இருந்துச்சு அப்படின்னா இந்த செக்கை வேற யார், இப்ப இங்க சங்கர் சொன்னோம் இல்லையா, சங்கர் கொண்டு வந்தாலும் அவங்களுக்கு கொடுக்கலாம். சோ பியரர்னா யார் செக்கை கொண்டு வராங்களோ அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு அர்த்தம். ஓகே. அமௌண்ட் இன் வேர்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ் சேமா இருக்கணும் இல்லையா? இப்ப இங்க 1000 போட்டு இங்கேயும் 1000 தான் இருக்கணும். சப்போஸ் இங்க 10 எழுதி இருந்தாங்கன்னா அமௌண்ட் அண்ட் வேர்ட்ஸ் டிஃபர்னு சொல்லி நம்ம அதை ரிட்டர்ன் பண்ணிடணும். அதுதான் இது. அடுத்தது வெதர் கிராஸ். சப்போஸ் கிராஸ் ஆயிருக்கா இல்லையாங்கறத நம்ம கண்டிப்பா செக் பண்ணணும். அப்படியே கிராஸ் ஆயிருந்தாலும் எந்த மாதிரி கிராஸ் ஆயிருக்குன்னு பாத்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரிதான் நம்ம பேமெண்ட் அக்கௌண்ட்னாலும் எந்த அக்கௌண்ட்டுக்கு போகணும். சோ இதுவும் வந்து நம்ம லாஸ்ட் வீடியோல போட்டிருப்பேன், நீங்க அதை பாருங்க. சோ கிராஸ் ஆயிருக்கா இல்லையாங்கறத நம்ம செக்ல வந்து கண்டிப்பா கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் நம்ம பேமெண்ட் பண்ணுவோம். கிராஸ் ஆயிருந்தா கேஷ் பேமெண்ட் பண்ணக்கூடாது. அடுத்தது பாத்தீங்கன்னா வெதர் இன்ஸ்ட்ருமெண்ட் கண்டென் எனி எண்டோர்ஸ்மெண்ட். சோ இதுல வந்து எண்டோர்ஸ்மெண்ட் இங்க பண்ணிருக்காங்களான்னு நம்ம கண்டிப்பா செக் பண்ணணும். இப்ப கிஷாந்த் எழுதிட்டு பின்னாடி அவங்க சைன் பண்ணாம நம்ம கேஷ் கொடுக்க முடியாது இல்லையா? சோ சைன் பண்ணிருக்காங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணணும். அதுதான் இது. அடுத்தது எனி ஆல்ட்ரேஷன். ஜென்ரலா வந்து ஒரு செக்ல டேட்ல மட்டும்தான் ஆல்டர் பண்றதுக்கு நமக்கு வந்து ஓகே அட்வைசபிள் அல்லது எடுத்துக்க முடியும். சப்போஸ் டேட்ல வந்து இப்போ இங்க 1 இருக்கு, அது போல 10 போட்டாங்க, இந்த இடத்துல அடிச்சுட்டு 1 எழுதிட்டு கீழே வந்து அவங்க சைன் பண்ணலாம் தியாங்கிறவங்க, அப்ப அதை அக்செப்ட் பண்ணிக்கலாம். பட் இந்த இடத்துல எல்லாம் ஏதாவது இங்க அடிச்சுட்டு சைன் பண்ணலாமா, இங்க வந்து 1000 பதிலாக லேக்னு எழுதிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. சோ இந்த இடத்துல சைன் பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா பண்ணக்கூடாது, பண்ணா அதை அக்செப்ட் பண்ண மாட்டோம். ஜென்ரலா நம்ம பிரான்ச் லெவல்ல வந்து நம்ம சும்மா அடிச்சுட்டு சைன் வாங்குறோம், பட் அதுவுமே அட்வைசபிள் கிடையாது. பட் சிடிஎஸ் அதாவது கிளியரிங் போகும்போது ஆட்டோமேட்டிக்கா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஓகேவா? சோ வந்து ஆல்டரேஷன் அலோவ் பண்ண கூடாது. அடுத்தது பாத்தீங்கன்னா சிக்னேச்சர் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு செக்ல வந்து சிக்னேச்சர் வந்து கரெக்டா இருக்கா இல்லையான்னு நம்ம கண்டிப்பா செக் பண்ணணும்.
அடுத்தது பாத்தீங்கன்னா ஸ்டாப் பேமெண்ட். சப்போஸ் இந்த செக் வந்து ஏதாவது ஸ்டாப் பேமெண்ட் கொடுத்துருக்காங்க, ஓகேவா? ஜென்ரலா எப்போ இந்த மாதிரி மேக்ஸிமம் நடக்கும்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட ஒர்க்கிங் ஹவர்ஸ் இருக்கும் இல்லையா, ஒர்க்கிங் ஹவர்ஸ்க்கு அப்புறம் நம்ம ஏதாவது பேமெண்ட் பண்றோம்னு வச்சுக்கோங்க. சப்போஸ் அந்த டைம்ல வந்து அவன் ஸ்டாப் பேமெண்ட் கொடுத்துருக்கான் அப்படின்னா, நம்ம ஏதாவது பேமெண்ட் வந்து பண்ணிட்டோம், அவன் வந்து ஸ்டாப் பேமெண்ட் கொடுக்கும்போது கேஸ் யார் மேல போடுவோம், நம்ம மேல. ஏன் அப்படின்னா அவன் கேட்பான், நான் வந்து ஸ்டாப் பேமெண்ட் நீ பிசினஸ் ஹவர்ஸ்க்கு அப்புறம் நீ எதுக்கு கொடுத்த? சோ பிசினஸ் ஹவர்ஸ்க்கு அப்புறம் கொடுத்தோம்னா பேங்க் வந்து லயபிள் ஆயிடும், ஓகேவா? அந்த பர்சன் தான் லயபிள் ஆவாங்க. நீ ஏன் லேட்டா கொண்டு வந்து அதெல்லாம் சொல்ல முடியாது, ஏன்னா பிசினஸ் ஹவர்ஸ்க்கு அப்புறம்னா நம்ம கொடுக்க கூடாது, அது வந்து நம்மளோட ஓன் ரிஸ்க்ல தான் வந்து நம்ம அதை பே பண்றோம், ஓகேவா? சோ அதை வந்து நம்ம பார்க்கணும், ஸ்டாப் பேமெண்ட் ஏதாவது கொடுத்துருக்காங்களா இல்லையான்னு செக் பண்ணிட்டு தான் நம்ம அந்த செக்கை வந்து நம்ம பேமெண்ட் பண்ணணும். ஸ்டாப் பேமெண்ட் கொடுத்துருக்காங்க, நம்ம அதை செக் பண்ணாம நம்ம பாட்டுக்கு பேமெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது ப்ராப்ளம் ஆயிடும் இல்லையா? சோ அதுக்காக தான். நெக்ஸ்ட் வந்து எனி மியூட்டிலேஷன். இப்ப வந்து செக் ஏதாவது கிழிஞ்சிருக்கு, இப்ப இந்த இடத்துல கிழிஞ்சிருக்குன்னு வச்சுக்கோங்க, இதுவரையும் இல்ல இப்படிதான் இருக்கு அப்படின்னா, இப்ப கஸ்டமர் வந்து வராங்க அப்படின்னா, சப்போஸ் அவங்க வந்து இல்ல நான் என்னதான் தெரியாம கிழிஞ்சது அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க, அவங்க வந்து அதை ஒட்டிட்டாங்க சொல்லி இது பண்ணிட்டாங்க அப்படின்னா பிரச்சனை இல்ல, ரொம்ப பெருசா இல்லாம லைட்டா. சப்போஸ் இது நம்ம ஏதாவது இப்ப குத்தும் போது ஸ்பைக்ல எல்லாம் குத்துறோம், இல்ல வேற எங்காவது வைக்கும் போது நம்மளது கிழிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா மியூட்டேஷன் கேரண்டின்னு போட்டு வைக்கணும், ஓகேங்களா? சோ இதுதான் வந்து ஒரு செக்ல என்னென்ன இது பாக்கணும் பாக்க கூடாது அப்படிங்கிறது. சோ இதுல உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட்ஸ்ல போடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.